Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Yesuve Andavar. Yesuve Meeper. Yesuve Messiah. Yesuve Sugam Tharubavar. Hallelujah. 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 இரு இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்திலே மத்தேய நற்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்டோம். 23:1-12 வரையில் இறை வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இதோ இந்த ஒரு எளிய சிந்தனைக்காக மத்தேய நற்செய்தி 12:12 இறை வசனத்தை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அந்த 12 வசனம் அப்படின்னா, உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும், தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்தப்பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்பெறுவர். நம்மை தாழ்த்தி கொள்ளுகிறோமா? எங்கேயாவது நம்ம கோயிலுக்கு போனால் என்ன செய்கிறோம், இது நான் கட்டின கோயில், இது எங்கள் அப்பா வீட்டு கோயில், இங்கே நாங்கள் தான் லைட்டு வாங்கி கொடுத்தோம், நான் தான் ஃபேன் வாங்கி கொடுத்தேன், நான் தான் கடிகாரம் வாங்கி கொடுத்தேன், ஒரு வாட்ச் இத்தலுன்னு இருக்கும், அதில் பேர் இவ்வளோ பேர் இருக்கும். எழுதுறமா இல்லையா? பார்த்துருக்குறீங்களா இல்லையா? செய்கிறமா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவது கிடையாது. பாருங்கள், இயேசு கடவுளாக இருந்து இந்த உலகத்தை எல்லாம் தந்தையோடு சேர்ந்து எல்லாம் தந்தை மகன் தூய ஆவியான அந்த உலகத்தை படைத்தார்கள். அப்படி படைத்த ஆண்டவரே தன்னை தாழ்த்தி கொண்டார். இயேசு தாழ்த்தினாரா இல்லையா? பிலிப்பியருக்கு எழுதிய அதிகாரம் 2, பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகம் 2:6-9 இந்த வசனங்களை பார் சொல்லும். கடவுள் வழியில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க ஒன்றாக கருதவில்லை. பாருங்க, இயேசு கடவுளாக இருந்தார். அப்படி கடவுளாக இருந்த போதும் கூட கடவுளுக்குரிய அந்த நிலையை இருக பற்றி கொள்ளாமல் 7 இறைவசனம் சொல்லுகிறது, ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார், மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிறுவை சாவியை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். தொடர்ந்து 9 சொல்லுகிறது, கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பயிருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இயேசுவே அவர் கடவுளாக இருந்த போதும் கூட எல்லா இடத்துலையும் போய் நான் கடவுள், நான் இயேசு, என்னை வணங்க, என்னை வணங்க அப்படின்னு சொன்னாரா? இல்லை, அவர் தாழ்த்தி கொண்டார். இன்னைக்கு நமக்கு அந்த தாழ்ச்சி நமக்கு இருக்கிறதா? பாருங்க, திருமுழுக்கு யோவான், யோவான் நற்செய்தி 1:27 இறைவசனத்திலே பார்க்கிறார். அங்க இருக்கக்கூடிய மக்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாம் திருமுழுக்கு யோவான்ட்டு கேட்கிறாங்க, நீங்க தான் வரைய இருக்கிற மெசியாவா? ஏன்னா நீங்க தான் வந்து திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கு பெயரும் புகழும் இருந்தது. ஒருவேளை இந்த திருமுழுக்கு யோவான் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம்? நான் தான் பெரிய இறைவாக்குறேன், எனக்கு எல்லாம் கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லல. இதோ வரையிருக்கிறவன் நான் அல்ல, என்னை விட வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய மிதியடி வாரே, அவருடைய செருப்பை தூக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அந்த திருமுழுக்கு யோவான் தன்னையே தாழ்த்தி கொண்டார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த தவக்காலத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை நாம் எல்லாம் தொலை தூரம் இருந்து பல்வேறு பங்குகளிலிருந்து நாம் இங்கு வந்திருக்கிறோம். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். புனித அந்தோணியாரின் பக்தர்களாக நம்ம அப்படியே பெருமையாக சொல்லியிருக்கிறோம். நான் 40 இந்த கோயிலுக்கு வரேன், 50 இந்த கோயிலுக்கு வரேன், ஒவ்வொரு மாதமும் வரேன், ஒவ்வொரு மாதமும் வந்து திருப்பலி ஒப்பு கொடுக்குறேன், ஒவ்வொரு மாதமும் வந்து நான் செபிக்கிறேன், திருப்பலியில் பங்கெடுக்கிறேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். எனக்கு தாழ்ச்சி இருக்கிறதா? இயேசுக்கு இருந்த தாழ்ச்சி எனக்கு இருக்கிறதா? புனித திருமுழுக்கு யோவானுக்கு இருந்த தாழ்ச்சி எனக்கு இருக்கிறதா? அல்லது நம்முடைய அந்தோணியார் தன்னையே தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாரே, அந்த தாழ்ச்சி எனக்கு இருந்தால் கடவுள் என்னையே உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சென்னையில், அந்த சென்னை உயர்மறை மாவட்டத்திலே இது ஒரு வழக்கறிஞரை சந்தித்தான். அண்ணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு.
அப்ப கேட்டானே இப்படி இப்படி கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் வராங்க, நிறைய கேஸ்க்கெல்லாம் வராங்க, நிறைய விஷயங்களுக்கு உன்ன பார்க்க வராங்க, எந்த கேஸ்க்காக அதிகம் வராங்கன்னு அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னது எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. எதுக்கு தெரியுங்களா, அதிகமா நம்ம கிறிஸ்துவ மக்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறோம் விவாகரத்துக்கு. விவாகரத்துக்கு ஒரு மாதத்திற்கு குறைந்த பட்சம் 45 விவாகரத்து வருகிறது, டிவோர்ஸ். எனக்கு ஷாக்கர் ஜி, ஏன்னு நம்ம கிறிஸ்துவ மக்கள் கோயிலில் திருமணம் செய்து கொண்டவர்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன்னு இந்த விவாகரத்து அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் அழகா சொன்னாரு, ஃபாதர் முதல்ல ஒருத்தர் ஒருத்தர் மதிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுப்பாங்க, பல நேரத்துங்களில் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செய்வாங்க. இப்போ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க ஃபாதர், யாருக்குமே தாழ்ச்சி கிடையாது, யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிறது கிடையாது. நான் தான் பெருசு, நான் சம்பாதிக்கிறேன், நான் உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தாழ்ச்சி இல்லாத காரணம் தான் அவர்கிட்ட மட்டும். எனக்கு சென்னையில் எத்தனை வழக்கறிஞர்கள் இருக்காங்க, எத்தனை வக்கீலங்க இருக்கிறாங்க, அத்தனை பேர்ட்டும் இன்னைக்கு இந்த குடும்பம் பிரிந்து கிடக்கிறது, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்குதுன்னா அதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, தாழ்ச்சி இல்லாத தன்மை. கடவுளுக்கு முன்னாலும் நம்மை தாழ்த்தி கொள்வது கிடையாது, மனிதர்களுக்கு முன்னாலும் நம்மை தாழ்த்தி கொள்வது கிடையாது. அதனால்தான் இன்னைக்கு குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாத தன்மை இருக்கிறது. புனித மார்கரேட் அப்படின்னு ஒரு புனிதை இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புனித மார்கரேட் அம்மா, தூங்கிட்டீங்களா? தூங்குறவங்களாம் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் லார்ட். தூங்குறவங்களாம் நல்லா பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் லார்ட். குரட்டு விட்டு தூங்குறவங்களாம் பிரைஸ் லார்ட் சொல்லு, பிரைஸ் லார்ட். அந்தோனியார் கூட உங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது. குரட்டு விட்டு தூங்குறவங்களாம் பிரைஸ் லார்ட் சொல்லுன்னு சொன்னாலும் பிரைஸ் லார்ட் அப்படின்னு சத்தமாக சொல்றது என்னன்னே பல நேரத்தில் நம்ம என்ன கவனிக்கிறதுல அப்படியே உக்காந்துட்டு சீக்கிரம் சாமியார் மற்ற சாமியார் கூட முடிச்சிடுவாங்க, இந்த மாதாட்டியிலிருந்து வந்திருக்கிற சாமியார் முடிக்கவே மாட்டான். ஆமாவா, நம்ம ஆமான்னு தலையாட்டுது. எப்படா முடிப்பாங்க, கட்டிட்டு வந்த கட்டுசோறு புளிசாதம் பிரியாணி எல்லாம் தீந்துறப்போது, ஊசி அடிச்சிருப்போது, வெயில் வேற ஓவராடிக்க, இதிலே என்ன மாதிரி இருந்தா எப்படி இறை வார்த்தை நமக்கு கேட்கும்? கொஞ்ச நேரம் இறை வார்த்தைக்கு நாம் செவிம் எடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட். மார்கரேட் அம்மா அப்படின்னு ஒரு புனிதர் இருந்தாங்க, அந்த ஒரு புனிதை. இவங்க தான் திரு இறுதி ஆண்டவருடைய பக்தியை இந்த உலகம் முழுக்க கொண்டு வந்தவர்கள். திரு ஆண்டவர் தெரியுமா, திரு இறுதி ஆண்டவர் தெரியுமா? அப்படியா, தெரியாது சாமி. திரு இறுதி ஆண்டவர் தெரியாதா? அது தெரியும்னா தெரியும் சொல்லுங்க, தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப இந்த திரு இறுதிய ஆண்டவருடைய பக்தியை முதல் முதலாக இந்த உலகத்திற்கு காட்டியவர்கள், எடுத்து சென்றவர்கள் இந்த புனித மார்கரேட் அம்மா. அவங்களுக்குதான் இயேசு சாமி காட்சி கொடுத்து தன் இதயத்தின் அன்பை வெளிப்படுத்தினார். அப்புறம் இவங்க தன்னுடைய ஆன்மீக தந்தைக்கு சொல்ல, திரு தந்தைக்கு சொல்ல, இந்த திரு இறுதி ஆண்டவருடைய பக்தி உலகம் எங்கும் போனது. அதனால என்ன பண்ணாங்க, இந்த சிஸ்டரை பார்க்க, அவங்க ஒரு சிஸ்டர் அருட்சகோதரி, இந்த சிஸ்டரை பார்க்கறதுக்காக நிறைய மக்கள் வந்துட்டே இருந்தாங்க. இந்த அம்மா யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, நோய் நீங்கியது, சுகம் கிடைத்தது, ஆசீர்வாதம் கிடைத்தது. அதனால என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணீர் இல்லத்திற்கு நிறைய பேர், பாரிமணல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீர் இல்லத்தினுடைய பேர், அந்த இடத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் என்ன செய்வாங்களாம், இந்த சிஸ்டர் பார்க்கறதுக்கு அந்த கான்வென்ட்க்கு, நம்ம அங்க சிஸ்டர்லாம் இருக்காங்க இல்லையா, நம்முடைய அரிசுகோதர் அங்க கான்வென்ட் முன்னால் இடம் இருக்கு, அது போல அந்த கான்வென்ட்டை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா டெய்லி வந்துட்டே இருப்பாங்க. இவங்க யாரெல்லாம் ஆசீர்வதிச்சாங்களோ அவங்களுக்கு தான் சுகம் கிடைத்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில இவங்க ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு, திருப்பலையெல்லாம் முடிச்சுட்டு, இந்த அருட்சகோதரிகள் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, உள்ள ஜபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளியில பார்த்தா பெரிய கூட்டம், இங்க எப்படி பெரிய கூட்டம் இருக்குது, அவ்வளோ பெரிய கூட்டம். அந்த கண்ணீர் இல்லத்துக்கு முன்னால, கான்வென்ட் முன்னால பெரிய கூட்டம். அங்க இருக்கக்கூடிய சுப்பீரியர் சிஸ்டர் தலைமை சகோதரி வெளியே போய் பார்க்குறாங்க, பெரிய கூட்டம், என்னடா அதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்கரேட் அம்மா சிஸ்டர் உள்ள நற்கருணை ஆண்டவட்ட உக்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம அந்தோனியர் கோயிலுக்கு வந்தா எங்க ஜெபிக்கிறோம், நேரம் ஆலமரத்துக்கு போறது, கெடா வெட்டுறது, கோழியை வெட்டுறது, சோத்தை தின்னுபிட்டு, முடிஞ்சா பூசையை அட்டன் பண்றது, முடியலையா டாட்டா பை பை அந்தோனியருன்னு போயிடுறது, அப்படிதானே அப்படிதானே.
பல பேர் வந்து நேரா கடைக்கு போய் கேண்டில் வாங்கி பொருத்திட்டா என்னுடைய பொருத்தனை எல்லாம் தீந்துடும். சத்தியமா தீராது. எங்க வரணும்? இந்த அந்தோனியாட்ட வந்து கண்ணீரோடு செபிக்கணும். நற்கமை ஆண்டவர் ஃபாதர் பாருங்க எவ்வளவு பணிகளை இங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வசதி கேட்ப அங்கங்க அந்தோனியார் மாதாப் சொல்லி எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறாங்க. வந்த உடனே நம்ம அங்க செபிக்கணும். வந்தோன்னு சோத்து முட்டையை கட்டி ஓபன் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக இந்த திருத்தலத்துக்கு தயவு செஞ்சு நீங்க வராதிங்க. அப்படி வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. இந்த மார்கரேட் அம்மா என்ன செஞ்சாங்க? போய் நற்கருணை ஆண்டவர்ட்ட முழந்தால் படிட்டு செபிச்சிட்டு இருந்தாங்க. மக்கள்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியிருப்பதை பார்த்தோடனே அவங்களுடைய சுப்பீரியர் சிஸ்டர் தலைமை சகோதரி போய் சொல்றாங்க, சிஸ்டர் மார்கரேட் உங்களை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நீ பாட்டுக்கு உள்ள ஜம் பண்ணிட்டு இருக்கிறேன், பாவல இந்த மக்கள்லாம் போ, அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணு, அவங்களோட ரெண்டு மூணு வார்த்தை நீ பேசு அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன திரும்ப செஞ்சாங்களாம், நேராக அங்கே இருக்கக்கூடிய சிற்றாலயத்தில் செவிச்சுட்டு நேராக வந்தாங்க. அவர் மூளையில் பார்க்குறாங்க, மூளையில் விளக்கு மாற்ற கூட்டிகிட்டு அங்கே வச்சிருந்துருக்குறாங்க. இந்த அம்மா விளக்கு மாற்ற எப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு என்னத்தை எடுத்துக்கிட்டு விளக்கு மாற்ற எது விளக்கு மாற்ற விளக்குமாறு விளக்குமாறுன்னு தெரியுதுல்ல, சிலர்லாம் துடப்போம் அப்படின்னு சொல்லுவோம், சிலர் விளக்குமார். விளக்குமாரத்தை எடுத்து இந்த சிஸ்டர் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அந்த வெளியில் கதவு திறந்து நிற்க உடனே அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் மூஞ்சி சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த சிஸ்டர், இதை கன்னியாஸ்திரிலாம் ஒரு கன்னியாஸ்திரியா இது? ஏதோ இது தொட்டால் சுகம் கிடைக்கும், இது தொட்டால் நோயெல்லாம் சுகமாகும், இது தொடும், இது ஆசீர்வாதம் பண்ணின்னு வந்த இந்த கன்னியாஸ்திரி தொடப்பத்தை தூக்கிட்டு வந்திருக்குது, விளக்குமாரத்தை தூக்கிட்டு வந்திருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளே முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அரிச்ச குதிரி சொன்னாங்களாம், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விளக்குமாரை நான் கையில் வச்சிட்டோடனே நீங்கள்லாம் முகம் சொலிக்கிறது எனக்கு புரியுது. இந்த விளக்குமாரை என்ன செய்வோம், எதுக்கு பயன்படுத்துவோம், வீட்டு கூட்ட பயன்படுத்துவோம், ஒட்டடடிக்க பயன்படுத்துவோம், என்னதான் காஸ்ட்லியான விளக்குமாராக இருந்தாலும் எவ்வளவு விலை உயர்ந்த விளக்குமாராக இருந்தாலும் இது வெறும் கூட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படும். இப்படி கூட்டி முடிச்ச உடனே அந்த விளக்கு மாத்த என்ன பண்ணுவோம், போய் அலமாரியில டேபிள் மலை அந்த விளக்கு மாத்த வைப்போம். எங்க வைப்போம், உங்க வீட்டுல எங்க வைப்பீங்க, நேரா பீரோ திறந்து விளக்கு மாறு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சுட்டு போவீங்களா, எங்க வைப்பீங்க, தங்க தொடப்புமா இருந்தாலும் தங்கத்திலே விளக்கு மாறு செஞ்சிருந்தாலும் அது எங்க வைப்போம், வீட்டு மூளையில வைப்போம், எங்கேயாவது கதவு சந்தில் வைப்போம், எங்கேயாவது யாருக்கும் பெருசாக கண்ணில் தெரியாத அளவுக்கு வைப்போம். இந்த சிஸ்டர் அப்படிதான் சொன்னாங்களாம், இந்த விளக்குமாறு என்னதான் கூட்டினாலும் ஒட்டடடிச்சாலும் தொடச்சாலும் பெருக்கினாலும் இது இருக்க வேண்டிய இடம் இந்த கதவு சந்தலையா இருக்கலாம், ஏதாவது மூளையில தான் வைப்போம், அது போல தான் நான் சாமி எனக்கு ஆசீர்வாதத்து கொடுத்துருக்கிறாரு, வரங்களை கொடுத்துருக்கிறாரு, உங்களை தொட்டால் எனக்கு உங்களுக்கு நோயெல்லாம் சுகமாக சக்தியை கொடுத்துருந்தாலும் கடவுளுக்கு முன்னால் நான் யார் அப்படின்னா சாதாரண விளக்குமாறு, சாதாரண ப்ரூம், சாதாரண தொடப்போம், அதனால நான் எங்கே இருக்கணும், மூலையில் இருக்கணும். நீங்களாம் இங்கே வந்திருக்கிறீங்க, பக்கத்திலே திரு இருதய ஆண்டவருடைய ஆலயம் இருக்குது, நீங்களாம் என்ன பார்க்க வரக்கூடாது, நீங்களாம் எங்கே போகணும், ஆண்டவர் அவர்தான் சுகத்தை கொடுக்கிறார், அவர்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவர்தான் விடுதலையை கொடுக்கிறார், எனவே நீங்க எங்க போகணும் அங்க போகணும், என்ன பார்க்க வரக்கூடாது, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தாழ்ச்சியா இருந்தாங்க. அவங்கள சாமி ஒரு புனிதையா உயர்த்தினாங்க. கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் அன்பு சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, இன்னைக்கு பாருங்க, தாழ்ச்சி என்பது மனிதனுக்கு இல்லாத ஒன்றாக மாறிவிட்டது. நான் தான் பெரியவன், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் என் வீட்டுக்குள்ள பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்று சொல்லி நான் இன்றைக்கு தாழ்ச்சியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாருப்பாங்க, யாரு தம்மை தாமே தாழ்த்துகிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இந்த தவ காலத்துல சாமிக்கு முன்னால நம்மை தாழ்த்தினோம் என்று சொன்னால் கடவுள் நம்ம என்ன சொல்லு செய்வார், என்ன செய்வார், யாரெல்லாம் கடவுளுக்கு முன்னால ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தினோம் என்றால், நம்மை தாமே தாழ்த்தினோம் என்று சொன்னால் கடவுள் உயர்த்துவார். இந்த திருத்தந்தைகளை எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு திருத்தந்தை, திருத்தந்தை ஆறாம் பவுல், பால் தி சிக்ஸ்த் என்று சொல்லுவார்கள். அவர் திருத்தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்ட உடனே அந்த பத்திரிகை நிருபர்கள்ட்ட போய் ஒரு பேட்டி கொடுக்குறார், நீங்கெல்லாம் போப்பாயிட்டீங்க, திருத்தந்தையா போப்பண்டவர் ஆயிட்டீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க
அப்படின்னு சொன்ன உடனே அந்த திருத்தந்தை ஆறாம் பால் சொல்றாரு, நான் திருத்தந்தையாக என்னை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்துல யாரை வேண்டுமானாலும் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுப்பார். காரணம், என்ன போல ஒரு பாவி திருத்தந்தையா, என்ன போல ஒரு பாவியை கடவுள் ஒரு போப்பா திருத்தந்தையா உயர்த்திருக்கிறார்னா இந்த உலகத்துல யார் வேணாலும் உயர்த்தலாம்னு சொன்னார். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். என் அன்பு சகோதரனே, சகோதரி, அதனால்தான் இவர்கள் எல்லாம் புனித நிலைக்கு, மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். இந்த தவக்காலம் நம்மையும் இந்த மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு உயர்த்தக்கூடிய அற்புதமான காலம். அப்படின்னா என்ன செய்யணும், இந்த தாழ்ச்சி என்னும் இந்த புண்ணியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால், நம்மள சின்ன நம்முடைய வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சாரி அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய ஒரு காரியங்கள்லாம் இல்லை. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்றது ஒண்ணு, வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு காரியங்களை பயன்படுத்த வேண்டும். ஒன்று தேங்க்ஸ் சொல்லும், இன்னொன்று சாரி சொல்லும். இது ரெண்டு இருந்தாவே ஒரு மனிதன் புனிதனாக மாறலாம். நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், எப்போதும் நன்றி சொல்லிக்கொண்டே. அதே போல சாரி சொல்லிட்டே இருக்கணும், ஐயோ நான் சரியாம செஞ்சிட்டுங்க சாரி, நான் தப்பு செஞ்சிட்டுங்க சாரி அப்படின்னு சொல்லு. இதுதான் இந்த தாழ்ச்சியின் அடையாளம். இன்னைக்கு நான் தாழ்ச்சியோடு இருக்கிறேனா? இப்படி நந்தோனியாருண்ட திருத்தலத்திற்கு வந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் தாழ்ச்சியோடு இருக்கிறேனா? அவர் தாழ்ச்சியோடு இருந்தா, நான் தாழ்ச்சியோடு இருக்கிறேனா? கண்களை மூடுவோம், எல்லோரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. எத்தனை முறை ஆண்டவருக்கு முன்னால் அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு நான் நின்று இருக்கிறேன். என்னுடைய ஆலயத்திற்கு செல்லுகின்ற போதும் அல்லது இந்த மாதிரி திருத்தலத்திற்கு வருகின்ற போதும் பக்தி இல்லாமல் சில நேரத்தில் எப்படியோ ஏனோ தானோ வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு திருப்பலியில் விளாண்டுட்டு இப்படிதான் நான் இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. இதோ இது புனிதமான திருத்தலம். ஒவ்வொரு நாளும் புனித அந்தோனியார் கோடான கோடி அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சிட்ருக்கிறார். நான் வந்து சிரிச்சிட்டு பேசிட்டு கேலி பண்ணிக்கிட்டு ஒரு கூத்து போல் இங்கே நான் இருந்திருக்கிறேன். பாவம் என்ற உணர்வே இல்லாமல் நான் இங்கே இருந்திருக்கிறேன். திருப்பலியில் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு நான் இருந்திருக்கிறேன். அப்படியே ஏனோ தானும் சொல்லி தாழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கிறேன். என் குடும்பத்தில் தாழ்ச்சி இல்லாமல் இருந்திருக்கேன். அதனால தான் தினமும் சண்டை, சண்டை சச்சரவு, கணவன் மனைவிக்குள்ளே பிளவுகள், பிரிவுகள், பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கும் இடையே ஒரு சமாதானம் இல்லாத தன்மை, ஆசீர்வாதம் இல்லாத தன்மை. ஆண்டவரே என்னை மன்னி, இந்த தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை தான் என்னை தாழ்த்துகின்ற போது என்னை மட்டுமல்ல ஆண்டவரே இதோ என் குடும்பத்தையே நீ உயர்த்துவே. மாதா கிட்ட கபிரியல் தூதர் சென்ற போது இதோ நீ கடவுளுடைய தாயாக போகிறார் அப்படின்னு சொன்ன போது கூட அந்த தாய் ஏதோ பெருமையை அடித்துக் கொள்ளவில்லை, பெருமையா போய் எல்லாத்துக்கிட்டையும் பேத்திக்கல. ஆனா மாதா சொன்ன, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி லூக்கா நற்செய்தி 1:38 சொன்னாங்களே, இதோ அந்த தாய் போல எனக்கு தாழ்ச்சி இல்லாம நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தின் வழியாக நான் மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு வர எனக்கு அருள் தாரும். ஆமீன்.